ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சார் நம்ம கிச்சனில் சத்துமாவை வச்சு ஒரு சுவையான குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டானதும் கூட. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப் தோசை மாவு, ஒரு கப் சத்து மாவு, ஒரு கப் கருப்பட்டி அதாவது பனைவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பனைவெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை உருக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் மண் எதுவும் இருந்தாலும் அதை வடிகட்டிடலாம். அதுக்காக தான் ரொம்ப பாகுப்பதம்லாம் தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கொதித்து அது கரைஞ்சால் போதும். கரைக்கிறதுக்காக தான் மெயினாக. இப்போது இந்த தோசை மாவு கூட ஒரு கப் சத்து மாவு சேர்த்துடலாம். இது வீட்டில் அரைச்ச சத்து மாவு. இதில் சுக்கு ஏலக்காய் போட்டிருக்கிறதுனால நான் தனியாக அதை சுக்கு ஏலக்காயெலாம் போடலை. இந்த தோசை மாவோட இந்த சத்து மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க இந்த கருப்பட்டி பாக அதை ஊற்றி நல்லா கலரிடணும். தேவைப்பட்டால் நம்ம தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் திருவி போட்டு சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே மணமாக தான் இருக்கும். ஏன்னா சுக்கு ஏலக்காய் நட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். இது பாசிப்பருப்பு, சம்பா கோதுமை, அரிசி, ராகி, மற்ற நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கு. சுக்கு ஏலக்காயெல்லாம் சேர்ந்ததுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போது ஒரு குழி பணியார பேனை கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா இடமும் பரவற மாதிரி கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு மேலே ஊற்றிடணும். ஊற்றி நல்லா வேக விடலாம், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக திரும்புது பாருங்கள். இதில் கொஞ்சோண்டு ஆப்ப சோடா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லா வரும். இதை நல்லா மூடி வச்சுட்டு மறுபடியும் வெந்த உடனே எடுத்துடலாம். இது ரொம்ப சத்தான பணியாரம். இது இந்த சத்து மாவில் செய்கிறதுனால அது கூட கருப்பட்டி சேர்த்து செஞ்சுருக்கோம். நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணல. கருப்பட்டி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, அதனால் இதை எல்லோரும் சாப்பிடலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது வந்து ரெண்டு மூணு நாலு நாளும் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. வெளியிலே வச்சுருக்கலாம். பாருங்கள் நல்லா அழகாக திருப்பியும் எல்லா இருக்கிற மாவெல்லாம் சுற்றி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சத்து மாவில் குழி பணியாரம் நல்லாயிருக்கும். கஞ்சி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ் ஆரம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி கொஞ்சம் வீடியோஸை முழுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் ஒரு ரெசிபியில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பபாய், டேக் கேர்.